ராணிப்பேட்டையில் கஞ்சா போதை தலைக்கேறிய நிலையில் பக்கத்து வீட்டுக்குள் நள்ளிரவில் நுழைந்து தாய் மகள் இருவரை பலாத்காரம் செய்த கஞ்சா வியாபாரியும் உடந்தையாக இருந்த அவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மாசாப்பேட்டையில் வசிப்பவர் 35 வயதுள்ள பாஸ்கரன் என்கிற பகுடு பாஸ்கரன். கஞ்சா வியாபாரியான இவர் மீது கொள்ளை, மிரட்டல் மற்றும் கஞ்சா விற்பனை தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் பாஸ்கரன் குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று திரும்பியவர். இவர் பக்கத்து வீட்டில் கணவரை பிரிந்து 17 வயது மகளுடன் வசிக்கும் பெண்ணை விரும்பியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பாஸ்கரனின் மனைவி துர்கா பக்கத்து வீட்டு பெண்ணிடம் இதுகுறித்து கூறி வீட்டை காலி செய்து வேறு இடத்துக்கு சென்று விடும்படி எச்சரித்துள்ளார். ஆனால் உங்களுக்காக நான் எதற்காக வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதுடன் மகளுடன் தொடர்ந்து அங்கேயே அந்த பெண் வசித்து வந்தார். நீ ரொம்ப அழகாயிருப்பதாக தன் கணவர் அடிக்கடி கூறி வருவதாகவும் வேறு இடத்துக்கு சென்று விடும்படி பக்கத்து வீட்டு பெண்ணிடம் துர்கா மீண்டும் கூறியுள்ளார். ஆனால் இதனை அந்த பெண் ஏற்கவில்லை. இதனால் ஆத்திரத்தில் காத்திருந்தார் துர்கா. ஒரு நாள் நள்ளிரவில் கஞ்சா போதை தலைக்கேறிய கணவர் பாஸ்கரனுடன் சென்று பக்கத்து வீட்டு கதவை தட்டி அந்த பெண்ணை எழுப்பியதாக கூறப்படுகிறது. அந்த பெண் கதவை திறந்ததும் அங்கு தயாராக இருந்த கணவர் பாஸ்கரன் பக்கத்து வீட்டுக்குள் நுழைந்துள்ளார். வெளிப்பக்கமாக பாஸ்கரனின் மனைவி அந்த வீட்டின் கதவை தாளிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு உள்ளே மாட்டிக்கொண்ட பக்கத்து வீட்டு பெண்ணை பாஸ்கரன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மேலும் அந்த பெண்ணை ஒரு அறையில் தள்ளி பூட்டிவிட்டு அவரது மகளான 17 வயது சிறுமியையும் பாஸ்கரன் பலாத்காரம் செய்திருக்கிறார். இந்த கொடூரத்தை வீடியோவிலும் பதிவு செய்து கொண்ட அவர் அதனை காட்டி காட்டியே பக்கத்து வீட்டு பெண்ணையும் அவரது மகளையும் மிரட்டி பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஒரு கட்டத்தில் காவல்துறையின் உதவியை நாடினார். அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தில் பாஸ்கரனையும் அவருக்கு உடந்தையாக இருந்து மாஸ்டர் பிளான் போட்டுக் கொடுத்த அவரது மனைவி துர்காவையும் கைது செய்தனர். கணவனின் பாலியல் அத்துமீறலுக்கு மனைவியே உடந்தையாக இருந்ததும் தாய் மகள் இருவரை பலாத்காரம் செய்த கணவன் மனைவியுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.